ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட டீல்ஸும் சரி அமேசானோட டீல்ஸும் சரி ஓரளவுக்கு நம்ம நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து என்னென்ன டீல்ஸ் இருக்கோ ஸோ சொல்லு ஓரளவுக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆனால் அமேசான் பார்த்தீங்கன்னா பண்ணாமே இருந்தாங்க. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா வர 14ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து இந்த கேட் இன் ஃபெஸ்டிவல் டே சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அர்ஜென்ட் பட்டு வாங்காதீங்க. இந்த சேலில் வந்து நிறைய பெரிய சேல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், என்னென்ன ஃபோன்ஸ் வந்து அமேசானில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நன்றி தான் நான் உங்களுக்கு சொல்லணும். கண்டிப்பாக வந்து அது கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பிகினர் யூடியூபருக்கு நீ இந்தளவுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குவாலிட்டியான பெஸ்ட்டான யூஸ்ஃபுல்லான கனெக்ட் வந்து என் சேனலில் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் நானும் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து லைக்கை விட மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் டக்குனு யாராவது அர்ஜென்ட்டாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா கொஞ்சம் நிப்பாட்டி இந்த ஆஃபரில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி போகிற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் உங்களுக்கு மீட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் ஆப்குள்ளே வந்தாலே நமக்கு வந்து அப்படி ஓடிட்டுருக்கோம். அதில் கிட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் டே வந்து டேட் வந்து ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 17ஆம் தேதி நமக்கு வந்து அக்டோபர் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து இங்கே ப்ளஸ் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு நமக்கு வந்து இயர்லி ஆக்சஸ் கொடுக்க போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு HDFC டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாரையாவது ஃபேமிலி மெம்பர்ஸில் ரிலேஷன்ஸ் ஆயிருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து HDFC கார்டு ஆஃபர் ட்ரை பண்ணினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கிரெடிட் கார்டுக்கு ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நான் கீழே போனோன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 1+80 வந்து லான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் வந்து நமக்கு 14th October. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபரோடு தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் மொபைல்ஸ்க்கு நம்ம நம்ம செக்ஷனில் உள்ளே போனோம்னா நமக்கு வந்து நிறைய இங்கே ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், அப்புறம் நோ காஸ்ட் இஎம்ஐ, டோட்டல் டேமேஜ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே மென்ஷன் பண்ணிவிட்ருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு HDFC கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்புறம் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெயினாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சாம்சங் M51 பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இப்போ 25,000 வந்து லான்ச் பண்ணாங்க. 6GB 128GB வேறேன் அந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து நான் கிட்டத்தட்ட அந்த 29,000 அப்படின்றத நமக்கு இது பண்ணி அந்த 2 மட்டும் போட்டு 99 அப்படின்னு போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து லோயஸ்ட் எவர் ப்ரைஸ் தான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2000-3000 வந்து ப்ரைஸ் கட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. M51 யாராவது இப்போ ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படுறாதீங்க. இந்த ஆஃபரை ட்ரை பண்ணினா ஒர்த்தாக இருக்கும். நான் மெயினாக நான் நோட்டீஸ் பண்ணுறதை பார்த்திங்கன்னா iPhone 11 தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து 50,000 கிடைக்கிறதுக்கு 100% பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 49999 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக கெஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து மேபி அதுக்கும் கம்மியாக நீங்கள் அந்த ஆஃபரும் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 45,000 ட்ரை வந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐஃபோனும் உண்மையிலே ஒரு ஒர்த்தான விஷயம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 66,300 வந்து சேல் ஆகுது. நமக்கு ஓவர் கிட்டத்தட்ட ஒரு 16,000 அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா வந்து 4 முன்னாடி ஸ்டார்ட் ஆகிறதுனால வந்து கண்டிப்பாக 150,000 கூட இது கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஐஃபோன் ட்ரை பண்ணால் ஒரு ஒர்த்தான விஷயம். iPhone 11 வந்து ஒரு பயங்கரமான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். iPhone 11 சீரீஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான ஃபோனு, அதை ட்ரை பண்ண நினச்சி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 1+4 பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் இருக்குது. இதில் நான் முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, பேஸ் வேரியண்ட் வந்து 1+4 ட்ரை பண்ணாதீங்க. அந்த 664 அப்படின்ற வேரியண்ட்டு அதை ட்ரை பண்ணாதீங்கன்னா மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. நான் 1+4 Realme X2 Pro ஒரு கம்பாரிசன் போட்டிருக்கேன், செக் பண்ணலாம், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். Redmi Note 9 Pro வந்து இங்கே போட்டிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட் டைம் எவர் ப்ரைஸ் ரவோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிமிக்ஸ் எல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க. Redmi Note 9 Pro நீங்கள் ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா Poco M2 Pro எனக்கு கேட்டால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் வந்து உங்களுக்கு சேம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் Redmi Note 9 Pro ட்ரை பண்ணுறது, நீங்கள் Poco M2 Pro ட்ரை பண்ணுங்கள். நான் அதுதான் ஓப்பனாக சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஆட்ஸ் பிரச்சனை அதில் வராது. பட் Poco M2 Pro ஒரு சில டிஃபால்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1+8 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 1+8 பார்த்தீங்கன்னா 42,000 வந்து லான்ச் பண்ணாங்க. நமக்கு இப்போ கரண்ட் சேலில் இந்த ஃபோன் வந்து என்ன ப்ரைஸ்லேஞ்சில் போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதே 42,000 தான் இருக்குது. ஸோ மேபி வந்து இது 40,000 ஒரு 2,000 கட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து பெட்டரான ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். 1+8 நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் 1+8 ட்ரை பண்ணுறக்கு நீங்கள் 1+8 Pro போய்க்கோங்க, கொஞ்சம் ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபிங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் இந்த சாம்சங்கில் நமக்கு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, 50,000 வந்து சாம்சங் S20 FE, அதை நான் கவர் பண்ணியிருப்பேன். அதை வேணால் ட்ரை பண்ணுங்கள். 1+8 ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு ஒர்த்தான சாய்ஸாக இருக்கும். சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ உங்களுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு நினச்சின்னா அதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி Redmi Note 9 எனக்கு கேட்டிங்கன்னா வந்து நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன்.
நீங்கள் சப்போஸ் இது செக் பண்ணுறா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரெட்மி நோட் 9 வாங்குறதுக்கு போக்கோ M2 இருக்குது, போக்கோ M2 ப்ரோ கிடையாது, போக்கோ M2 இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸில் ட்ரை பண்ணுறதாலும் சாம்சங்கில் ட்ரை பண்ணாலும் ஐஃபோன் ட்ரை பண்ணி இந்த அமேசான் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஆஃபர் தான் நான் சொல்லுவேன். அதே பாருங்கள் ஒன் ப்ளஸ் 8 ப்ரோவும் வந்து நம்ம 55,000 லான்ச் பண்ணாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 3000 ரூபா, அட்லீஸ்ட் 3000 ரூபா கண்டிப்பாக கட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன் ப்ளஸ் 8 லான்ச் ஆகிறதுனால வந்து மேக்ஸிமம் ஒன் ப்ளஸோட சில ஃபோன்ஸ்க்கெலாம் வந்து 70 அப்புறம் அதுக்கெலாம் வந்து ஆஃபர்ஸ் கம்மியாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி M31 ட்ரை பண்ணினா இப்போ உண்மையிலே வந்து இந்த ஆஃபரில் ட்ரை பண்ணினா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஒர்த்தான விஷயம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 14,000 அப்படி இல்லைனா வந்து 13,500 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக M31 தாராளமாக ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த 64 MP சாம்சங்கோட கேமரா, மேக்ஸிமம் M21 M31 அந்த கேமராஸ்லாம் ஒரு சில அப்கிரேட் இருக்குது. ரேம் வேரியன்ட் பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்டே நமக்கு வந்து 6 GB ரேம் வரும், அதையும் ட்ரை பண்ணலாம். M31 பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 19,500 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இனிஷியல் ப்ரைஸு. ஸோ இந்த ப்ரைஸை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இப்போ இந்த சேலில் கண்டிப்பாக வந்து பாருங்கள் 19,500 ரூபா தான் இப்போது கரண்ட் சேலில் இருக்குது. இதுலேயும் வந்து நமக்கு வந்து HDFC கார்டு ஆஃபர் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்க போது. ஸோ உங்கள் சாம்சங் ஃபோன் ஒரு பெட்டரான கேமரா ஃபோன் 120,000 வேணும்னா கண்டிப்பாக M31 நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது சாம்சங்கோட பிராண்ட் வேல்யூ ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபரில் இருக்குது. இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாங்க, ரெட்மி நோட் 9 ப்ரோ, ரெட்மி நோட் 9ஓட நீங்கள் ஹையர் இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு ஒர்த்தான விஷயமா இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கரண்ட்டில் நமக்கு 17,000 வந்து 664 அப்படின்னு வேரியன்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் வந்து நமக்கு 2000 ரூபா ப்ரைஸ் டப்பாச்சுனா கூட நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 16,000-15,000 ரூபா அட்லீஸ்ட் 14,500 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோனை ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ நோட் 9 விட்டுட்டு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு கேமராவும் சரி எல்லாமே பெட்டராக இருக்கும். அப்புறம் ஒன் ப்ளஸ் 70 பாருங்கள் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 8256 அப்படின்ற வேரியன்ட் தான் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம் ஒரே நிமிஷம். ஆமாம், 8256 வேரியன்ட் தான் வந்து இந்த ஆஃபரில் போட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ப்ளஸ்லேயே வந்து நமக்கு ஒரு ஒர்த்தான 7 சீரீஸ்லேயே வந்து ஒரு ஒர்த்தான ஃபோன் அப்படிங்கிற நான் ஒன் ப்ளஸ் 17 தான் ஓப்பனாக சொல்லுவேன். உங்களுக்கு அந்த டியூ ட்ராப் நாட்ச் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓல்டு ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ஃபோனில் அது ஒரு தான் டிசப்பாயின்மெண்ட்டு. அதே மாதிரி பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 3800 mAh தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது நான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணிவிட்டேன் அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் இந்த ஃபோனையும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 8256 GB வேரியன் கிடைக்குது. மேக்ஸிமம் வந்து இப்போ 40,000க்கு வந்து இந்த ஃபோன் வந்து செல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா பாருங்கள் 37999 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. 2000 ரூபா உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆஃபரும் கொடுத்து இந்த எல்லா ஃபோன்ஸுக்குமே வந்து HDFC டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஓவராலாக வந்து அது ப்ளஸ் எக்ஸ்சேஞ்சும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோனும் குறைஞ்சபட்சம் நீங்கள் 5000 ரூபா 6000 ரூபா ஆஃபர் அல்லலாம். ஸோ அதனால் அர்ஜென்ட் படாதீங்க. இந்த சேலை வந்து நீங்கள் ஒரு ஒர்த்தான விஷயமாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல்ஸு நீங்கள் பார்க்குற சேனல்ஸு அப்புறம் அதில் இருக்கிற ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த அமேசான்லாம் ரிவ்யூ அந்த ஃப்ளிப்கார்ட்லாம் ரிவ்யூ செக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் ரிவ்யூ ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கன்னு நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா வந்து நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ப்ராப்பராக ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் உங்களோட பிடிச்ச சேனல் ரிவ்யூஸ் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து என் சேனல் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் நல்ல சேனல்ஸ் தமிழில் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் சேனல் டெக் சேனல்ஸும் நல்ல சேனல்ஸ்லாம் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் மணி வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல் வேல்யூ வந்து ரொம்ப கட்டாகும். 2000 ரூபா 3000 ரூபா கட்ட ஆகும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி 4000 ரூபா கட் ஆகலாம், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அப்படின்னு அதுதான் எடுத்துப்பாங்க. ஸோ M11 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் பேசிக்கான ப்ராசஸர்லாம் கொடுப்பாங்க சாம்சங்கோட என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ்லாம், அதை நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே ஹானர் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் போட்டு கீழே டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹானர் ஃபோன்ஸ் வந்து கூகுள் சப்போர்ட் கிடையாது. ஸோ அதனால் வந்து யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓப்போ F17 ப்ரோ வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஃபோன் தான். பட் வந்து ப்ரைஸ் எந்த அளவுக்கு இந்த ஃபோன் வந்து ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா F17 ப்ரோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான். F17 வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணியிருப்போம், செக் பண்ணி பார்க்கறா பாருங்கள். அதே மாதிரி V19 வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃப்ளிப்கார்ட்டில் V19 வந்து நல்ல டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அமேசான்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் ரெண்டுத்தையும் வந்து எது பெட்டராக இருக்குது அப்படின்னு நினச்சி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா V19 வந்து நான் M51 உங்களை கம்பேர் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், நான் இந்த டீலில் நான் உண்மையிலேயே ஒர்த்தான டீல் எப்படி எது சொல்லணும் அப்படின்னு நினச்சினா, சாம்சங் S10 Plus தாங்க. நமக்கு வந்து இந்த விவோ Y20லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் யோசிங்க, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு மீட் ஆகாது. அதே மாதிரி S10 S10 Plus உண்மையிலே நீங்கள்
கண்டிப்பாக கண்ணை மூடி ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேனும் உங்களுக்கு பயங்கரமான கேமரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து S10+ சொல்லலாம். நான் இன்னொரு விஷயம் மேஜராக இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது என்னென்னா, நமக்கு இந்த சாம்சங்கோட பழைய ஃப்ளாக்ஷிப், அதாவது போன வருஷம் லான்ச் பண்ண ஃபோன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சீரீஸ்க்கு 3 வருஷம் வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ S10+ மேக்ஸிமம் வந்து 140,000 நமக்கு வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு ஒர்த்தான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா S10 Lite விட S10+ கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபிங்காக இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்பிளேலேருந்து எல்லாமே வந்து தரமாக இருக்கும். அதே மாதிரி S10 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டரி கம்மி தான், 3500 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் S10 ட்ரை பண்ண விட S10+க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஒர்த்தான விஷயமா இருக்கும். நான் அந்த ஃபோனோட கேமரா ரிவ்யூ வந்து போட போகிறேன், நாளைக்கோ நாளைக்கோ வந்து உங்களுக்கு அந்த கேமரா ரிவ்யூ ரீச் ஆகும், அதை பார்த்து நீங்கள் வாங்குறது முடிவு பண்ணணும் முடிவு பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணி என்னோடய கேமரா சம்பந்தம் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சிருக்கேன், டெடிக்கேட்டாக உங்களுக்கு கேமரா ரிவ்யூ போடுறேன், வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் S10 ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி OPPO F17 நான் நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே இந்த ஃபோன் வந்து Snapdragon 662 தான், உங்களுக்கு பெருசாக கேமிங்கெல்லாம் எதுவும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குது. இந்த ஃபோனை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம், over 17,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு தான் என்னோடய ஆனஸ்ட் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லெதர் கோட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் பாடி கொடுத்து. நீங்கள் என் வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படி இல்லைன்னா சேனல் வந்து பிளேலிஸ்ட் வந்து ப்ராப்பராக போட்டிருக்கோம், நியூ அரைவல்ஸு அப்புறம் கம்பாரிசன்ஸு கேமிங் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியான அழகாக பிளேலிஸ்ட் கொடுத்து நான் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் டீல்ஸ் வந்து அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொன்ன ஃபோன்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நமக்கு வந்து பவர் பேங்க்கும் சரி, இந்த கேபிள்ஸு இது எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக ஆஃபர் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருமே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நான் சொன்ன அவசரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கனெக்ட் வந்து நம்ம சேனல் வந்துட்டுருக்கு. இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக வந்து லேப்டாப்பும் டிவிக்கும் நான் ஸ்பெஷலாக தனியாக வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எத்தனை பேர் வேணும் அப்படின்னு மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ண மாதிரி நிறைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.